Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 அந்த ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகணும், அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்துட்டு இது வந்து நல்லா தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ அதிகமாக வந்து நீங்கள் அதில் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால் ஒரு கொதி வந்து நல்லா உங்களுக்கு அந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அதே அளவில் பார்த்திங்கன்னா கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்தும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கொடுக்கும் இல்லையா, அதனால். இது வந்து சிக்கன் 65 மசாலா. ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் இருக்கோ ஸோ அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றாமலே நீங்கள் வந்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக நல்லா தண்ணியில் நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன்லாம் பண்ணும்போது பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் ரெடி பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொடி சேர்க்கறதுனால என்னென்னா அந்த கலர் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக தெரியும் இல்லையா, அதனால தான் அந்த பொடி சேர்க்குறோம். உடம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிகள் வந்து சேர்க்கறது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் வந்து காரம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 10-15 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருங்க. அது வந்து நல்லா மசாலா பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் நல்லா பிடிக்கணும். ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஹீட்டான ஆயிலில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கடகடன்னு பொரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மிதமான தீயில் வந்து இப்போ அந்த காலிஃப்ளவரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹையாகவும் வச்சுக்காம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்ல ஒன்று போல் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் நிறைய வந்து அந்த நம்ம கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும், நிறைய போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த பதமாக வந்து பொரிஞ்சு வராது. ஸோ எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம போட்டிருக்கிற காலிஃப்ளவருக்கு சுற்றியுமே நம்ம வந்து எண்ணெய் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் பொரிக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் பொருள் நீங்கள் பொரித்தாலுமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், நல்லா வந்து பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இதை வந்து நான் லைட்டாக திருப்பி விட்டுடலாம். இப்போ இதோட கலர் வந்து நல்லா மாறி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும்.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த மசாலாவும் நல்லா உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு நல்லா பொரித்து எடுக்கும்போது அந்த ஒரு சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா பொரிச்சது வந்து எடுத்துருவோம் நம்ம. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இது போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு கருவேப்பில் வந்து இந்த மாதிரி அப்படியே இனுக்காக வந்து போட்டிருக்கேன், போட்டு நல்லா வந்து பொரிச்சிக்க போகிறேன். ஸோ இது வந்து கருவேப்பில் நல்லா பொரிச்சிட்டு அதுக்கு மேலே கார்னிஷிங்காக போட்டுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெறும் கருவேப்பிலையே அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு இடு வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ எண்ணெய்க்கு தகுந்தாப்பிலேயே போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதையும் நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.